ஹாய், வணக்கம். நான் தான் உங்கள் ரோஜா பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஷோ நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். டெய்லி இந்த ஷோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் சார்ட்ட கண்டிப்பாக நான் கேட்பேன். நீங்கள் என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நான் கேட்குறேன். இன்னொரு விஷயம், தலையினே மந்திரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சார், சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க சார். பார்க்கவே என்னடா அவங்க இவ்வளோ குண்டாக இருக்காங்க அப்படின்னு அவங்க தோணும். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக அழகாக ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க எப்படி சார் அவங்க திருப்திப்படுத்த முடியுமா அந்த பொண்ணை? இல்லை அந்த பொண்ணை திருப்தி ஆகுமா? இல்லை இவங்க மேலே ஏறி படுக்கும்போது அமைக்கிடுவாங்க? கரெக்டான கேள்விதான். ஆமாம், ரோஜா கேட்குற கேள்வி பாருங்க, நல்ல அருமையான ஒரு கேள்வி. ஆள் ரொம்ப ஃபேட்டாக இருக்காப்ல, பெண் வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க. பெரும்பாலும் அந்த ஆணும் பெண்ணும் தாம்பத்தில் ஈடுபடும் போது நல்லா இருக்குமா, சுகமா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இங்க அனுபவத்துல, பாரம்பரிய அனுபவத்துல சொல்றேன், எந்த ஒரு ஆணும் வெயிட் போடவே கூடாது. ரொம்ப யார் ஃபேட் ஆகி தொப்ப விழுதோ, அவங்களுக்கு அந்த தொப்ப விழுந்த உடனே அந்த ஆண் உறுப்பு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இருந்தது அப்படியே தொப்ப விழ சின்னதாகிடும், உள்ள போயிடும். பெரும்பாலும் 9 இன்ச் இருக்குன்னு வச்சிங்களேன், நார்மலா செக்ஸ் பண்றதுக்கு ஒரு 9 இன்ச் 10 இன்ச் இருக்குன்னா, இந்த தொப்ப விழவிழ என்னான்னு கேட்டிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா 4, 3, 2 1 இன்ச் ஆகிடும். அந்த பெண்ணிட்ட கண்டிப்பாக செக்ஸ் பண்ணவே முடியாது. சொல்லிக்கலாம், நான் வந்து அந்த பொண்ணை திருப்திப்படுத்துறதுக்கு சொல்லிக்கலாம், அது பொய்யான தகவல். ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ஃபேட் ஆகி ரொம்ப தொப்ப விழுந்து போனால் உறுப்பு சிரித்து போயிடும். உதாரணத்துக்கு அந்த பெண்ணுக்கு ஆசை இருக்கும், கணவன் மேலே நிறைய ஆசை இருக்கும், நம்ம கூட வந்து படுப்பாரான்னு. ஆனால் அது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, தெரியாமல் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் படுக்கும் போது தான் தெரியும் அவர் என்ன உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த உறுப்பு வச்சு எப்படி நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண முடியும், ரொம்ப வருத்தப்பட பொண்ணு. அதனால் தயவுசெய்து ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா பொண்ணு கொடுக்காதீங்க. ரொம்ப ஃபேட்டாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக ஃபேட்டுனா கொடுக்கலாம். ரொம்ப குண்டாக இருப்பாங்க, 120 கிலோ, 130 கிலோ, 140 கிலோ வெயிட் இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்குலாம் வந்து ஒரு 45 வயசு, 40 கிலோ, 60 கிலோ உள்ள பெண்ணை கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் குழந்தை பிறப்பது. நீங்கள் அவருக்கு ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், உறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், 140 கிலோ, 100 கிலோ, 120 கிலோ. ரொம்ப வெயிட் போடுறவங்களுக்கு ஆண் உறுப்பு சிரித்து போயிடும், பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது, அந்த பெண்ணுக்கு ஒரு சுகமான இல்லற வாழ்க்கை கிடைக்காது. மேடம் சொன்னாங்க பாருங்கள், மேலே இவங்க படுத்தாரு வச்சுக்கலாம், அந்த அம்மா வந்து நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த அம்மா மேலே படுக்கலாம், அது மெத்த மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் லேடிஸ் மேலே அவர் படுத்தாருன்னா ஒரு 150 கிலோ வெயிட்டு, அந்த அம்மா மேல விழும்போது அந்த அம்மா எப்படி தாங்குவாங்க சார்? மோஸ்ட்லி அவர் வந்து பொண்ணு மேல படுக்கவே முடியாது, அவர் தான் படுத்த படுக்கையா இருப்பாரு. இல்ல சொல்றது சப்போஸ் அந்த ஆர்வத்துல மேலே விழுந்துட்டாரு வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டம். அதால நான் வந்து இந்த ரொம்ப ஃபேட்டாக இருக்கணும்னா குறை சொல்ல விரும்பல. ஆமா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்கன்னு சொல்றேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு அவன் டாக்டர் சொல்லக்கூடாது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு உண்டான வலி எங்களை மாதிரி ஒரு மருத்துவருக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து நிறைய கவுன்சிலிங் நாங்கள் பார்க்குறோம், என்னம்மா பிரச்சனை அப்படின்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து உறுப்பு சின்னதாக இருக்குது. பார்த்தா அவருக்கு எந்த வியாதி, சக்கர வியாதி இல்லை, எந்த வியாதி இல்லை, ஆனால் ரொம்ப ஃபேட்டு தான், தொப்பு விழுந்து போகுது. நல்லா இருந்த மனுஷன் தான், ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தவர் தான், அப்போலாம் நல்லா என்ஜாய் பண்ணார். இன்னும் அவர் நல்லா உடம்பை மெயின்டைன் பண்ணாமல் விட்டார், ரொம்ப ஃபேட்டானவுடனே அது உறுப்பு சின்னதாகுது. அதனால் சொல்கிறேன் நான், அதே ரொம்ப வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, ரொம்ப ஃபேட்டாகி நல்லா என்ஜாய் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் அவங்களாம் சொல்லலை, குறை சொல்லலை. அதாவது ஃபேட்டாக இருக்கிறவங்களும் சில பேர், குறையாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு தெரியும் நம்ம உடம்புல இவ்வளோ ஃபேட் இருக்குது, ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு நீ யோசனை பண்ணணும். ஏன்னா நம்பி வர பொண்ணுக்கு குழந்தை ஆசை இருக்கும், புருஷ ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் தான் நிறைவேற்றி ஆகணும். நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருந்து உங்கள் உறுப்பு இவ்வளோ பெருசு இருந்து நீங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணின்னு வச்சிங்களா, அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும், நீங்கள் யோசனை பண்ணணும். அதனால் ரோஜா சொல்கிறது என்னென்னா, ரொம்ப ஃபேட்டாக இருந்தால் தயவுசெய்து உடம்பு குறைங்க. உடம்பு குறைக்கிறதுக்கு உண்டான வழி நிறையா இருக்குது, உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது, உடற்பயிற்சி இருக்குது, மெடிடேஷன் இருக்குது, யோகா இருக்குது, தியானம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணி அருமையாக ஆரோக்கியமாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், அவங்க கூட தாமதத்தில் ஈடுபடலாம், உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இல்லற வாழ்க்கை 50, 60, 70 வயசு வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதாவது ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறீங்கன்றதால பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுங்கள், வெயிட்டை குறைச்சிட்டு தாராளமாக திருமணம் பண்ணுங்கள். இது மாதிரி வெயிட் அதிகமாக போட்டிங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அதுக்காக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். சில ஆண்கள் வந்து பெண்கள் குண்டாக இருக்கவங்களை கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அதுவும் தப்பு தான். பெண்களை பற்றி இப்போதான் வந்து ரோஜாவே. ஆமாம், இப்போ வந்து ஜென்ஸை சொன்னீங்கல்ல, யாரும் ஏமாத்தாதீங்க பொண்ணு, அப்போ பொண்ணுக்கு நம்ம இது பண்ணணும்ல. கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க ரோஜா,
ரொம்ப ஃபேட்டாக இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் செய்து வைக்காதீங்க. நான் நேராக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சுருக்கீங்க, அப்பா அம்மா செஞ்சு வச்சுருக்கீங்க, அந்த பொண்ணு வந்து வேதனைப்பட்டு இருக்கும். கணவன் வீட்டில் மாமியார் வீட்டில் போய் என்ன வேதனைப்படும் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப ஃபேட்டாக இருக்குது, இதுக்கு வந்து குழந்தை தங்காது. மெயினாக வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு மென்சஸ் வந்து ரெகுலராக வராது. மாதவிடாய் என்பது பெண்கள் ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் குறைபாடுனால் மந்த்லி பீரியடு வராது. அதெல்லாம் தயவு செய்து வெயிட்டு குறைச்சே ஆகணும். ரெண்டாவது, வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ 70 கிலோ வரைக்கும் 80 கிலோ வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. 80 90 100 தாண்டுறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். அதெல்லாம் பெண்கள் அதிகமாக ஏஜ் அதிகமாகி வெயிட் அதிகமாகிச்சு அப்படின்னா குழந்தை பிறப்பு தள்ளி போயிடும். அதனால் பெண்களும் வந்து சரி, பெரும்பாலும் வந்து மாதவிடாய் பிரச்சனை வரும், குண்டாகிறவங்களுக்கு தைராய்டு வரும், கருமுட்டை வளர்ச்சி இருக்காது, குழந்தை வந்து பிறக்காது ரொம்ப குண்டாகிறவங்களுக்கு. அதுமாதிரி கணவன் என்ன பண்ணுவார், நல்லா அழகாக நல்லா மெலிசா ஸ்லிம்மாக ஆரோக்கியமாகிற பொண்ணை தான் ஆசைப்படுவாப்ல. ரொம்ப குண்டாச்சுன்னு வச்சுக்கலாம், அவருக்கு ஒரு ஃபீல் வந்துடும், என்னடா மற்ற பொண்ணுலாம் நல்லா அழகாக இருக்குது, நம்ம முன்னாடி பொண்ணு ரொம்ப குண்டாகுது, கண்ணெல்லாம் வந்து வீங்கி போயிருக்குது, தைராய்டு இருக்குது, அது மாதிரிலாம் நினப்பு வரும். அதனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டு குறைக்கிறது உண்டான வழி என்ன பண்ண முடியுமோ உங்களால் பண்ணி அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அது பெண்ணை குறை சொல்லலை, நிறைய அந்த ரொம்ப ஃபேட்டாக இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். அது நம்ம பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படா வெயிட்டை குறைக்கிறது வெயிட்டை குறைக்கிறதுன்னு. வெயிட்டை குறைக்க கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யுங்க, ஃபுட்டு இருக்குது நிறைய ஃபுட்டு இருக்குது, உணவு பழக்கங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கணவன் கூட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக குழந்தை பார்த்துக்குவீங்க. ரெண்டு பேருமே குண்டா இருந்தா ரெண்டு பேரும் எப்படி செக்ஸ் பண்ணுவாங்க? அதாம்மா, ரெண்டு பேருமே சம குண்டா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்களும் சந்தோஷம் இருக்கும். இப்போ இவருக்கு வந்து ரொம்ப குண்டா இருந்தா நம்ம என்ன சொன்னோம், ஆண் உறுப்பு சின்னதாகிடும் சொன்னோம். நம்ம ரொம்ப குண்டாச்சுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இனப்பு இருக்கும், அது மாதிரி கருமுட்டை கர்ப்பப்பை மாதவிடாய் சிக்கல் இது மாதிரிலாம் வரும். அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு நார்மலாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் பிரச்சனைன்னு தெரிஞ்சு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணாங்கன்னா இந்த இனப்பெருக்கம் குழந்தை பிறப்பு ரொம்ப தள்ளிப்போகும். ஓகே, அதால் வந்து அவங்களும் வந்து முதல்ல திருமணத்துக்கு முன்னே யோசிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அடுத்த நம்ம என்ன கேள்வி கேட்போம், பாப்பா நீ மாசம் ஆகிட்டியா கட்சி ஆகிட்டியா தான் கேட்போம். அது ஒரு வருஷம் பார்க்கும், ரெண்டு வருஷம் பார்க்கும், மூணு வருஷம் பார்க்கும், குழந்தை பிறகு என்ன பண்ணும், மன உளைச்சல் அதிகமாகிடும், மன அழுத்தம் அதிகமாகிடும். எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களே, நம்ம கூட கல்யாணம் பண்ணலாம் குழந்தை பிறந்துச்சு, நம்மளுக்கு குழந்தை இல்லையே, அந்த எண்ணங்கள் அந்த பெண்ணுக்கு வரக்கூடாது. அப்போ அந்த பெண்ணு எப்படி இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம்னா எப்படி இருக்கணும், மாதவிடாய் மாதம் மாதம் கரெக்டாக வரணும், தீட்டு நல்லா 5 நாளைக்கு படணும், நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கருமுட்டை உங்களுக்கு இருக்கணும், கர்ப்பப்பையில் கட்டிகள் நீர்க்கட்டிகளோ பைப்ராய்ட் கட்டிகளோ சாக்லேட்டுகளோ இருக்கக்கூடாது, தைராய்டு இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் உடம்புகளை வச்சுக்கிட்டு நீங்கள் குண்டாக இருந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் மன உளைச்சல் வந்து குழந்தை பேர் தள்ளி போயிடும். அதால் வந்து ரொம்ப ஃபேட்டாகிறவங்களுக்கு நம்ம அட்வைஸ். டாக்டர் சொன்னது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் தலைனி மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு நேர்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஜா.